ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் டெல்லி சுல்தான்களில் மாமுலுக் மற்றும் கில்ஜி வம்சம் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஏபிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெல்லி சுல்தான்கள் இவங்க வந்து கிபி 1206 கிபி 1526 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. சுல்தான்களின் காலம் பார்த்தோம்னா கிபி 1206 கிபி 1526 வரையான காலம் தான் வந்து சுல்தான்களின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லி சுல்தான்களில் வர 5 மரபு பார்த்தோம்னாக்கா மாம்லுக் மரபு, கில்ஜி மரபு, துக்ளக் மரபு, சையது மரபு, லோடி மரபு. இதை வந்து மாகி தூ சைலோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து அந்த ஆர்டர் படி எழுதலாம். மாம்லுக் மரபு, கில்ஜி மரபு, துக்ளக் மரபு, சையது மரபு, லோடி மரபு. இதில் வந்து நான் இந்த வீடியோவில் மாம்லுக் மரபு பற்றியும் கில்ஜி மரபு பற்றியும் சொல்கிறேன். மாம்லுக் மரபு வந்து முகமது கோரியின் இறப்பிற்கு பிறகு அவங்களோட தளபதியான குத்புதீன் ஐபக்னால தான் வந்து இந்த மாம்லுக் மரபு நிறுவப்பட்டது. ஃபஸ்ட்டு மாம்லுக் மரபில் யார் யார் வராங்கங்கிறத பார்ப்போம். மாம்லுக் மரபில் இவங்க 4 பேர் தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக், குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், சுல்தான ரசியா, கியாசுதீன் வால்வன், இவங்க 4 பேர் தான் வந்து மாம்லுக் மரபில் வர்றவங்க. குத்புதீன் ஐபக்கோட காலம் பார்த்தோம்னா கிபி 1206 கிபி 1210 வரைக்கும், இல்துமிஸ்க்கு வந்து கிபி 1211 கிபி 1236 வரைக்கும், சுல்தான ரசியா காலம் வந்து கிபி 1236 கிபி 1240 வரைக்கும், கியாசுதீன் வால்வன் காலம் வந்து கிபி 1265 கிபி 1287 வரைக்கும். ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் பற்றி பார்ப்போம். குத்புதீன் ஐபக் ஆட்சி செய்த காலம் வந்து கிபி 1206 கிபி 1210 வரைக்கும். குத்புதீன் ஐபக் தான் வந்து மாம்லுக் மரபை நிறுவி டெல்லி சுல்தான்கள் ஆட்சியை தொடங்கினவங்க. இவங்க வந்து கிபி 1206 June 24 ஆட்சி பொறுப்பேற்றாங்க. குத்புதீன் ஐபக் கிபி 1206 June 24 ஆட்சி பொறுப்பேற்றாங்க. அவங்க பெயரில் நாணயங்கள் வெளியிடுறதையோ குத்பா படிப்பதையோ அவங்க விரும்பலை. குத்புதீன் ஐபக் வந்து அவங்க பெயரில் நாணயங்கள் வெளியிடுறதையோ குத்பா படிக்கிறதையோ அவங்க விரும்பலை. இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக். அப்புறம் பாக்ஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க, மாம்லுக் அப்படின்னா குரானின் படி அடிமையை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. குரானின் படி, குரானில் இருக்கிறபடி மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குத்புதீன் ஐபக் வந்து அவங்களுடைய தலைநகரை லாகூருக்கு மாற்றுறாங்க. குத்புதீன் ஐபக் தலைநகரை வந்து லாகூருக்கு மாற்றுறாங்க. குத்புதீன் ஐபக் வந்து ஒரு இஸ்லாமிய பற்றாளர். அவங்க வந்து இராணுவத்தின் வலிமையை பயன்படுத்தி தான் மாம்லுக் ஆட்சியை வந்து நிலைநிறுத்துகிறாங்க. குத்புதீன் ஐபக் வந்து ஒரு இஸ்லாமிய பற்றாளர், இராணுவத்தோட வலிமையை பயன்படுத்தி தான் மாம்லுக் ஆட்சியை வந்து நிலைநிறுத்துகிறாங்க. குத்புதீன் ஐபக் வந்து அஜ்மீரில் குபதுல் இஸ்லாம்ங்கிற ஒரு மசூதியும் டெல்லியில் தாய்டின்கா ஜோன்பாராங்கிற மசூதியையும் கட்டுறாங்க. அஜ்மீரில் குபதுல் இஸ்லாம்ங்கிற மசூதியும் டெல்லியில் தாய்டின்கா ஜோன்பாரா அப்படிங்கிற ஒரு மசூதியும் ரெண்டு மசூதிகள் கட்டுறாங்க. அப்புறம் டெல்லியில் குதுப் மினார்ங்கிற கோபுர கட்டுமான பணிகளை இவங்க துவங்கி வைக்கிறாங்க. குத்புதீன் ஐபக் வந்து குதுப் மினார் கோபுர கட்டுமான பணிகளை துவங்கி வைக்கிறாங்க. இல்துமிஸ் வந்து அந்த கட்டுமான பணியை வந்து முடிச்சு வைப்பாங்க. அடுத்து இவங்க ஆதரித்த ரெண்டு அறிஞர்கள் பார்த்தோம்னா ஹாசன் நிசாமி, பக்ரே முதீர். குத்புதீன் ஐபக் ஆதரித்த இரண்டு அறிஞர்கள் வந்து ஹாசன் நிசாமி, பக்ரே முதர். இவங்க வந்து பல லட்சங்களை கொடையாக வழங்கினதுனால இவங்களை லாக் பக்ஷாங்கிறாங்க. பல லட்சங்களை கொடையாக வழங்கினதுனால லாக் பக்ஷா அப்படின்னு குத்புதீன் ஐபக்க சொல்கிறாங்க. இவங்க வந்து கிபி 1210 குதிரை மீது அமர்ந்து போலோ விளையாடு கொண்டிருந்த போது நிலை தருமாறி கீழே விழுந்து இறந்தாங்க. இதான் வந்து குத்புதீன் ஐபக் பற்றின தகவல்கள். அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க தான் வந்து இல்துமிஸ். இல்துமிஸ் காலம் பார்த்தோம்னாக்கா கிபி 1211 கிபி 1236 வரைக்கும். இல்துமிஸ் வந்து மத்திய ஆசியாவில் வாழ்ந்த இல்பாரி என்ற பழங்குடி இனத்தில் பிறந்தவங்க. இவங்க சிறுவனாக இருந்த பெயர் வந்து குத்புதீனுக்கு வந்து அடிமையாக விற்கப்படுவாங்க. இல்துமிஸ் வந்து சிறுவனாக இருந்தபோதே குத்புதீனுக்கு வந்து அடிமையாக விற்கப்படுவாங்க. ஐபக் வந்து இவங்களோட மருமகனாக்கி கிபி 1211
இல்துமிஸ் வந்து குத்புதீனோட மகனான ஆரம்சாவை கொண்டுட்டு ஆட்சியில் அமருவாங்க. கிபி 1211 இல்துமிஸ் வந்து குத்புதீனோட மகன் ஆரம்ஷா அவங்கள கொண்டுட்டு இவங்க வந்து ஆட்சியில் அமைப்பாங்க, ஆட்சியில் அமருவாங்க. அடுத்து இல்துமிஸ் படையெடுப்புகள். இல்துமிஸ் படையெடுப்புகள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யுல்துஸ்ங்கிறவங்களை தோற்கடிப்பாங்க. கோரி முகமதுவின் வழித்தோன்றல் என எண்ணிய யுல்துஸ் அப்படிங்கிறவங்கள வந்து தோற்கடிக்கிறாங்க. அடுத்து உச் முல்தான் ஆண்ட நசுருதீன் குபாச்சாவையும் வெல்றாங்க. அதுக்கப்புறம் கிபி 1230 வங்காளத்தில் ஏற்பட்ட கிழ்ஜி மாளிகைகளின் கழகத்தையும் அடக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கவாரிசம் பகுதியோட மன்னர் கவாரிசம் பகுதியை வந்து மங்கோலியர்கள் வந்து தாக்குறாங்க. அப்போ அந்த கவாரிசம் பகுதியோட மன்னர் யாருன்னா ஜலாலுதீன் மங்கப்பர்ணி. அவங்களுக்கு வந்து இல்துமிஸ் வந்து அடைக்கலம் கொடுக்க மறுத்துடுறாங்க. இந்த செயல் பார்த்தோம்னா மங்கோலிய படைத்தலைவர் செங்கிஸ்கானுக்கு வந்து மகிழ்ச்சி அடைய செய்து அதனால மங்கோலியர்கள் வந்து டெல்லி மீது படையெடுக்காமல் போயிடுறாங்க. இது மாதிரி வந்து அவங்க இல்துமிஸ் வந்து டெல்லியை வந்து பாதுகாத்துறாங்க, மங்கோலியர் படையெடுப்புலேருந்து பாதுகாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாலூர் பகுதியோட மன்னரான உதய்சிங் அவங்கள தோற்கடிச்சு இல்துமிஸ் ஆட்சிக்குட்பட்ட குறுநில மன்னராக்குறாங்க. இதுதான் வந்து இல்துமிஸோட படையெடுப்புகள். அடுத்து வந்து நமக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப முக்கியம். இல்துமிஸ் வந்து ரெண்டு நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெள்ளியில் ஒரு நாணயமும் செம்புல ஒரு நாணயமும் வெளியிட்டிருப்பாங்க. வெள்ளியில் வெளியிட்ட நாணயம் பார்த்தோம்னா டங்கா, செம்புல வெளியிட்ட நாணயம் பார்த்தோம்னா ஜிலால். இல்துமிஸ் வெளியிட்ட வெள்ளி நாணயம் பார்த்தோம்னா டங்கா, செம்பு நாணயம் பார்த்தோம்னா ஜிலால். அந்த வெள்ளி நாணயம் வந்து டங்கா, அது 175 mg எடை உடையது. அதில் அராபிய மொழி பொறிக்கப்பட்டிருக்கும். இல்துமிஸ் வெளியிட்ட வெள்ளி நாணயம் டங்கா 175 mg அராபிய மொழி பொறிக்கப்பட்டிருக்கும். செம்பு நாணயம் வந்து ஜிடால். அடுத்து குதுப் மினார். குதுப் மினாரை வந்து குத்புதீன் ஐபக் தான் வந்து கட்ட தொடங்குறாங்கன்னு பார்த்தோம். அது யாருக்காக கட்டுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா குதுபுதீன் பக்தியாருங்கிற சூபி துறவி நினைவாக தான் வந்து குதுப் மினார் வந்து குத்புதீன் ஐபக் வந்து அந்த குதுப் மினாரை கட்ட தொடங்கினாங்க. இதை வந்து இல்துமிஸ் வந்து கட்டி முடித்தாங்க. அடுத்து இல்துமிஸின் முடிவு. இல்துமிஸ் வந்து கிபி 1236 உடல் நலக்குறைவார் மரணம் அடைந்துடுறாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மகள் ரஷ்யாவை நாட்டின் அரசியாக அறிவிக்கிறாங்க. அடுத்து இல்துமிஸோட நிர்வாகம் பற்றி கொடுத்துருப்பாங்க. நாடு நிர்வாக வசதிக்காக இக்தாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதை வந்து இக்தாதார் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டுச்சு. படைப்பிரிவில் 40 குழு என்ற தொகுதி முறை உருவாக்கப்பட்டது. இல்துமிஸ் படைப்பிரிவில் தான் வந்து 40 குழு உருவாக்கப்பட்டது. அவங்கள வந்து சகல்கான்கள் அப்படின்னு சொன்னாங்க. அராபிய மொழியில் நாணயங்கள் வெளியிட்ட முதல் துருக்கிய சிறப்பை இல்துமிஸ் பெற்றார். அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க சுல்தான் அரசியா. இவங்க காலம் பார்த்தோம்னா கிபி 1236 கிபி 1240. சுல்தான்கள் வரிசையில் வந்த முதல் பெண்ணரசி சுல்தான் அரசியா. சுல்தான்கள் வரிசையில் வந்த முதல் பெண்ணரசி சுல்தான் அரசியா. அவங்க வந்து இல்துமிஸ் மறைவுக்கு பின் ஆட்சியை கைப்பற்ற ஃபெரோசாவை தோற்கடிச்சிட்டு கொன்னுட்டு இவங்க வந்து பட்டத்து ராணியானாங்க. சுல்தான் அரசியா வந்து இல்துமிஸ் மறைவுக்கு பின் ஆட்சியை கைப்பற்றினார், ஃபெரோஷாவை தோற்கடிச்சு கொன்னுட்டு பட்டத்து ராணியானாங்க. துருக்கிய உயர்குடியினர் சதி திட்டத்தினால கிபி 1240 இவங்களோட ஆட்சி முடிவுக்கு வந்தது. ரஷ்யாவுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் பார்த்தோம்னா திறமையற்றவர்களாக இருந்தாங்க. கிபி 1265 வந்து பால்பன் தான் வந்து பால்பன் தான் வந்து ஆட்சியை கைப்பற்றி சுல்தான் ஆகுறாங்க. சுல்தான் ரஷ்யாவுக்கு அப்புறம் வந்த அவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க கொடுத்துருப்பாங்க யார் யாருன்னா பக்ரம் ஷா, அலாவுதீன் மசூத், நசுருதீன் மஹமூத், அதுக்கப்புறம் வந்தவங்க தான் பால்பன். இவங்க காலம் தான் கிபி 1265 1287 வரைக்கும். பால்பன் பற்றின தகவல் தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கியாசுதீன் பால்பன் பற்றி கொடுத்துருப்பாங்க. கியாசுதீன் பால்பன் இவங்க ஆட்சி காலம் பார்த்தோம்னாக்கா கிபி 1265 கிபி 1287 வரைக்கும். பால்பன் வந்து துருக்கிய இனத்தில் இல்பாரிங்கிற பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. கியாசுதீன் பால்பன் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பைபோஸ்ங்கிற ஒரு புதிய வணக்க முறையை கொண்டு வந்தாங்க. யாருன்னா கியாசுதீன் பால்பன் வந்து பைபோஸ் அப்படிங்கிற ஒரு புதிய வணக்க முறையை கொண்டு வராங்க. பைபோஸ் முறைப்படி பைபோஸ் முறைன்னு என்னன்னாக்கா மன்னரை சந்திக்க வர்றவங்க வந்து அவங்களோட காலை முத்தமிட்டு வணங்க வேண்டும். இதுதான் வந்து பைபோஸ் முறை. பைபோஸ் முறையை யார் கொண்டு வந்தாங்கன்னா பைபோஸ் முறைங்கிறது ஒரு புதிய வணக்க முறை. யார் கொண்டு வந்தாங்கன்னா கியாசுதீன் பால்பன்.
அடுத்து பால்பன் பத்தி, லேன் பூல் அவங்க சொன்னது ஒரு பாக்ஸ்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. பால்பன் ஒரு அடிமையாக, தண்ணீர் சுமக்கும் தொழிலாளியாக, வேட்டைக்காரனாக, தளபதியாக, ராஜதந்திரியாக, சுல்தானாக வாழ்ந்தவர். அதோடு டெல்லி சுல்தான்களில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு லேன் பூல் வந்து கியாசுதீன் பால்பன் பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து பால்பனோட ஆட்சி முறையை பத்தி சொல்லியிருப்பாங்க. இல்திமிஸ் கொண்டு வந்த நாட்பதின்மர் குழு அப்படிங்கிற அடிமை முறையை ஒழிச்சுட்டு இவங்க வந்து ஒற்றர் படையை கொண்டு வராங்க. இல்திமிஸ் கொண்டு வந்த நாட்பதின்மர் குழு அதுவா ஒழிச்சுட்டு ஒற்றர் படையை கொண்டு வராங்க. அடுத்து திவானி அர்ஸ் என்ற தனிப்படை பிரிவு ஒன்று தொடங்குறாங்க. திவானி அர்ஸ் என்ற தனிப்படை பிரிவு ஒன்று தொடங்குறாங்க. இவங்களும் வந்து கற்றவர்களை ஆதரிக்கிறதுல சிறந்து விளங்கினாங்க. கற்றவர்களை கியாசுதி பால்பனும் கற்றவர்கள் ஆதரிக்கிறதுல சிறந்து விளங்கினாங்க. இவங்க ஆதரிச்ச இரண்டு அறிஞர்கள் பார்த்தோம்னாக்கா அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன். இந்திய கிளி என பாராட்டப்பட்ட அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன், இன்னொருத்தவங்க வந்து அமீர் ஹாசன். இது ரொம்ப முக்கியமானது. இந்திய கிளினை யார சொல்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்திய கிளி என பாராட்டப்பட்ட அமீர் குஸ்ரு, இன்னொருத்தவங்க அமீர் ஹாசன். இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து கியாசுதீன் பால்பன் அவங்க வந்து ஆதரிச்சாங்க. அடுத்து வந்து பால்பனின் முடிவு. பால்பன் வந்து மங்கோலியர் படையெடுப்பின் காரணமா அவங்களோட மகன் முகமது வந்து கொல்லப்பட்டாங்க. மங்கோலியர் படையெடுப்பின் போது அவங்களோட மகன் வந்து கொல்லப்பட்டாங்க. அதில் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத பால்பன் வந்து கிபி 1287 இறந்துருவாங்க. அடுத்து வந்து மாமலுக் மரபோட வீழ்ச்சி. பால்பனை அடுத்து அவங்களோட பேரன் வந்து கைகுபாத் வந்து பட்டமேற்றாங்க. பால்பனை அடுத்து அவங்களோட பேரரான கைகுபாத் வந்து பட்டமேற்றாங்க. ஆனால் அவங்க வந்து அரச பதவிக்கு தகுதியற்றவராக இருந்ததுனால சிறுவனாக இருந்த கைகுபாத்தோட மகன் கையுமாரை வந்து உயர்குடியினர் வந்து மன்னராக்குறாங்க. அவங்களுக்கு பாதுகாவலரா, கையுமாருக்கு பாதுகாவலரா ஜலாலுதீன் கில்ஜி வந்து நியமிக்கப்படுறாங்க. இவங்க ஜலாலுதீன் கில்ஜி வந்து கைகுபாத், கையுமார் இவங்க ரெண்டு பேரையுமே கொன்னுட்டு டெல்லியோட மன்னராகிறாங்க. இதன்படி மாமலுக் மரபு முடிவடைஞ்சு கில்ஜி மரபு தொடங்குது. அடுத்து கில்ஜி மரபு பத்தி பார்ப்போம். அடுத்து கில்ஜி மரபுல பார்த்தோம்னா யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜலாலுதீன், பெரோஸ் கில்ஜி இவங்க தான் வந்து துவங்கி வைக்கிறவங்க. ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜியும் அலாவுதீன் கில்ஜி இவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க. ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி காலம் பார்த்தோம்னா கிபி 1290 கிபி 1296 வரைக்கும், அலாவுதீன் கில்ஜி காலம் பார்த்தோம்னா கிபி 1296 கிபி 1316 வரைக்கும். ஜலாலுதீன், பெரோஸ் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கில்ஜி மரபில் வருவாங்க. இவங்க ஒவ்வொருத்தவங்க பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கில்ஜி வம்சத்தில் ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி பற்றி பார்ப்போம். ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜியோட ஆட்சி காலம் பார்த்தோம்னா கிபி 1290 கிபி 1296 வரைக்கும். இவங்க வந்து அமைதியான முறையில் ஆட்சியை நடத்துகிறாங்க. ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி வந்து அமைதியான முறையில் ஆட்சி நடத்துகிறாங்க. ரத்தம் சிந்தாத ஆட்சியை வழங்க விரும்புகிறாங்க. அதனால இவங்களை கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்ட்டு இவங்க புகழப்பட்டாங்க. கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு புகழப்பட்டவங்க யாருன்னா ஜலாலுதீன், பெரோஸ் கில்ஜி. அடுத்து இவங்களுடைய ஆட்சி முறை. பேரரசோட ஒரு பகுதியான காராங்கிற இடத்துல நிர்வாகி மாலிக் சஜி அப்படிங்கிறவங்க வந்து கழகத்தில் ஈடுபடுறாங்க. பேரரசோட ஒரு பகுதியான காராங்கிற இடத்துல மாலிக் சஜிங்கிறவங்க வந்து கழகத்தில் ஈடுபடுறாங்க. சஜ்ஜியோட கழகத்தை அடக்கி அங்கே அலாவுதீன் கில்ஜியை வந்து ஆளுநராக்குறாங்க. காராங்கிற பகுதியில் அலாவுதீன் கில்ஜியை வந்து ஆளுநராக்குறாங்க. அப்புறம் சித்திமெல்லாங்கிற ஒரு மதவாதி வந்து ஜலாலுதீன் ஆட்சியை கைப்பற்ற முயன்றதுனால அவங்கள வந்து சிறைப்படுத்தி கொள்கிறாங்க. சித்திமெல்லாங்கிறவங்க ஒரு மதவாதி, அவங்க வந்து ஜலாலுதீனோட ஆட்சியை வந்து கைப்பற்ற முயன்றதுனால அவங்கள வந்து சிறைப்படுத்தி கொள்கிறாங்க. ஜலாலுதீன் காலத்தில் மங்கோலியர் படையெடுப்பு பார்த்தோம்னாக்கா கிபி 1292 சூனம்ங்கிற பகுதியில் தான் வந்து மங்கோலியர்கள் ஊடுருவ முயல்கிறாங்க. மங்கோலியர்களை தோற்கடிச்சு கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேண்டுகோள் கேட்க அவங்கள வந்து விடுதலையை செஞ்சிடறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மங்கோலியர்கள் வந்து இந்தியாவிலேயே தங்கி விடுறாங்க. அடுத்தது ஜலாலுதீன் கில்ஜியின் முடிவு. அலாவுதீன் கில்ஜி வந்து ஜலாலுதீனை கொன்னுட்டு அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோட காலம் பார்த்தோம்னா கிபி 1296 கிபி 1316 வரைக்கும். அலாவுதீன் கில்ஜி தான் வந்து நம்ம தென்னிந்தியாவுக்கு முதன் முதல் படையெடுப்புகளை அனுப்பினவங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து ஃபஸ்ட்டு வட இந்தியா முழுவதையும் அவங்க ஆட்சியை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தென்னிந்திய பகுதியும் வெல்றாங்க.
ஃபர்ஸ்ட் வட இந்திய படையெடுப்பு பார்த்தோம்னாக்கா வட இந்திய சைடு வந்து உலுக்கான் நசரத்கான் அவங்க ரெண்டு பேரையும் குஜராத் பகுதியை கைப்பற்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்களுடைய படைத்தளபதிகளான உலுக்கான் நசரத்கான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து குஜராத் பகுதியை கைப்பற்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து ராந்தாம்பூரை வென்று அந்த மன்னர் அமீர் தேவாவை கொள்றாங்க. அந்த படைகள் வந்து ராந்தாம்பூரை வென்று அதோட மன்னர் அமீர் தேவாவை கொள்றாங்க. அடுத்து தென்னிந்திய படையெடுப்புகள் கொடுத்துருப்பாங்க. டெல்லி சுல்தான்கள்லேயே முதல் முதல்ல தென்னிந்தியாவில் படையெடுப்புகளை மேற்கொண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி தான். அவங்க வந்து அவங்க நம்பிக்கை உரிய தளபதியான மாலிகபுரை தென்னிந்திய அரசர்களுக்கு அனுப்புகிறாங்க. வட இந்தியாவுக்கு வந்து உலுக்கான் நசர்கான் அவங்களை அனுப்புனாங்க. தென்னிந்தியாவுக்கு வந்து மாலிகபுரை அனுப்புகிறாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து தென்னிந்தியாவுக்கு மாலிகபுரை வந்து படையெடுக்க அனுப்புகிறாங்க. மாலிகபுர் வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த யாதவ அரசர் ராமச்சந்திர தேவன் அவங்கள வெற்றி கொள்றாங்க. வாரங்கல் அரசர் இரண்டாம் பிரதாபர்த்தனன், ஹொய்சல் அரசர் மூன்றாம் வீரபல்லாளன் இவங்களெல்லாம் தோற்கடிச்சு அவங்க டெல்லி சுல்தானேட்டுக்கு திரை செலுத்துற மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டிய அரசுல வந்து ஒரு வாரிசுரிமை போர் ஏற்படுது. யாரா இருக்குன்னாக்கா சுவீர பாண்டியனுக்கும் சுந்தர பாண்டியனுக்கு இடையே வாரிசுரிமை போர் ஏற்படுது. அதுல மாணிக்கபூர் தலையிட்டு சுந்தர பாண்டியனை அரியணையில அமர செய்யறாங்க. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வரைக்கும் சென்று அங்கே வந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து மாலிகபூர் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் சென்று அங்கே வந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அடுத்து இவங்க காலத்தில் மங்கோலியர்கள் வராங்க தாக்குறதுக்கு. இவங்க வந்து சுமார் 12 முறைக்கு மேலே மங்கோலியர் படையெடுப்புகளை தடுக்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் வந்து மங்கோலியர்களை வந்து சுமார் 12 முறைக்கு மேலாக மங்கோலிய படையெடுப்புகளை தடுக்கிறாங்க. அடுத்து இவங்களுடைய ஆட்சி முறை பார்த்தோம்னாக்கா அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்கள கடவுளின் பிரதிநிதியாக கருதுனாங்க. நாட்டில் தொடர்ந்து கலகம் நடக்கிறத தடுக்கிறதுக்காக 4 சட்டங்களை அமல்படுத்துகிறாங்க. அந்த சட்டங்கள் வழியா சமய அறக்கொடைகளையும் இலவசமாக வழங்கப்பட்ட நிலங்களையும் பறிமுதல் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒற்றர் முறையை வந்து மறுசீரமைப்பு செய்கிறாங்க. நிரந்தரமான ஒரு பெரும் படையை உருவாக்குறாங்க. அந்த படைப்பிரிவில் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை கொண்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமானது. அலாவுதீன் கில்ஜி தான் வந்து குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அங்காடிகளை கட்டுப்படுத்துகிறாங்க. இந்துக்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஜிசியா வரி, மேய்ச்சல் வரி, வீட்டு வரி போன்ற வரிகளை அவங்க மீது திணிக்கிறாங்க. இந்துக்கள் மீது வந்து ஜிசியா வரி, மேய்ச்சல் வரி, வீட்டு வரி போன்ற வரிகளை திணிக்கிறாங்க. அடுத்து அங்காடிகளை கட்டுப்படுத்த நமக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அங்காடியை கட்டுப்படுத்துறதுக்காக திவானி ரியாசத் ஹானாயி மண்டி அப்படிங்கிற ரெண்டு அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. அங்காடியை கட்டுப்படுத்துறதுக்காக திவானி ரியாசத் ஹானாயி மண்டிங்கிற இரு அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. அப்புறம் மதிப்பீடு. ஒரு பெரிய அளவிலான ஒரு நிரந்தர படையை உருவாக்கிய முதல் சுல்தான் வந்து அலாவுதீன் கில்ஜி. இவங்க வந்து பாமத்கானா மசூதி, அலைத்தர் வாசா, சீரி கோட்டை, 1000 தூண்கள் அரண்மனை இதெல்லாம் வந்து கட்டுறாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து பாமத்கானா மசூதி, அலைத்தர் வாசா, சீரி கோட்டை, 1000 தூண்கள் அரண்மனை இதில் போன்றவற்றை கட்டுறாங்க. அடுத்து கில்ஜி மரபின் முடிவு. இவங்களோட கில்ஜி மரபு வந்து முடிவடைந்து அலாவுதீன் கில்ஜி வந்து கிபி 1316 மரணம் அடைஞ்சிடுறாங்க. அலாவுதீன் கில்ஜி இறந்தோடனே கில்ஜி மரபு வந்து முடிவடைஞ்சிருது. தேங்க்யூ.